மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய தினம் தாய்மொழி தமிழ்மொழி பாடத்தில் வந்து நாங்கள் வந்து இசைக்கருவிகள் என்றது பற்றி பார்க்கலாம். ரைட், இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிற பாடம் வந்து இசைக்கருவிகள் பற்றி பார்ப்போம். சரி, இசை என்றது எங்கள் எல்லோருக்குமே பிடித்த ஒரு விடயம். ரைட், இசையால் வசமாக இதயம் எது என்று சொல்லி சொல்லுவார்கள் என்ன. அந்த வகையில் இசை என்றது எல்லோருக்குமே விருப்பமான ஒன்று, எல்லோருமே ரசித்து கேட்கின்ற ஒரு விடயம். சரி, இந்த இசையோடு சம்பந்தப்பட்ட கருவிகள் எவற்றினாலே ஆக்கப்பட்டிருக்கின்றன, அந்த இசைக்கருவிகள் ஆக்கப்படுவதற்குரிய மூலப்பொருளையோ அல்லது அந்த இசைக்கருவி ஆக்கப்பட்டிருக்கின்ற பொருட்களையோ வைத்து கொண்டு அவற்றை நாங்கள் என்ன செய்கிறோம், வகைப்படுத்துகிறோம். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வந்து பாடசாலை கல்வி பாடசாலையிலையும் சரி அல்லது ஆலயங்களிலும் சரி அல்லது வீட்டில் இடம்பெறுகின்ற பல்வேறுபட்ட நிகழ்வுகள் சுப கர்ம நிகழ்வுகளில் நாங்கள் பல இசைக்கருவிகளை பார்த்துருக்கிறோம். ஏன்னா இசைக்கருவிகள் வாசிக்கப்படுவது நாங்கள் என்ன செய்திருக்கிறோம், பார்த்துருக்கிறோம், பெயர்களை கேட்டிருக்கிறோம், ரசித்திருக்கிறோம். அந்த வகையில் இங்கே வந்து நாங்கள் பார்க்க போகிறது முதலாவது இசைக்கருவிகளில் முதலாவது வகை தோற்கருவிகள். அப்போ எங்களுக்கு வந்து சுற்றாடல் பாடத்திலையும் இருக்குது, அதே போல் தரம் நான்கு தமிழ் மொழியிலையும் இசைக்கருவிகள் பற்றிய ஒரு விளக்கம் இருக்கு. என்ன இசைக்கருவிகள் பற்றிய ஒரு பாடமும் இருக்குது. அந்த வகையில் தான் முதலாவது தோற்கருவிகள். அப்போ முதலாவது வகை தோற்கருவி. தோற்கருவி என்ன என்னன்னுக்குரிய விளக்கம் சொல்லப்படுது, தோலை இறுக்கி கட்டி அத்தோலை தட்டுவதன் மூலம் ஒலி எழுப்பக்கூடிய வாத்தியங்கள் தோற்கருவிகள். பாருங்கள், இது தோலை இறுக்கி கட்டி அத்தோலை தட்டுவதன் மூலம் ஒலி எழுப்பக்கூடிய வாத்தியங்கள் தோற்கருவிகள் ஆகும். இசை எழுப்பக்கூடிய வாத்தியங்கள் தோற்கருவிகள் ஆகும். சரியா? ரைட், இங்கே பாருங்கோ, இதில் தான் ஒரு ஞாபகம் ஒன்று இருக்கும். என்னென்னா நாங்கள் வந்து இப்போவும் என்ன செய்கிறோம், நீங்கள் சின்ன பிள்ளைகள் செய்து பார்த்துருப்பீங்க என்ன, அதாவது பால்மா பேணி டென் பேணிகள்லாம் இந்த சீமேந்து பாக்கி எல்லாம் உருக்கி கட்டி போட்டு நாங்கள் அதில் தட்டுவோம். என்ன அதை தட்ட நல்லதொரு ஒரு ஒரு நல்ல சவுண்ட் ஒன்று வரும். என்ன அதாவது நாங்கள் அதை புத்தளிப்பு கருவிகளாக நாங்கள் பயன்படுத்துகிறோம். வகுப்பறைகளில் புத்தளிப்பு கருவிகளாக வகுப்பிலே என்ன செய்கிறோம், பயன்படுத்தி கொள்ளுறோம். சரியா பிள்ளைகள்? அப்போ இதே போல் ஒவ்வொரு வகையான இசைக்கருவிகளை நாங்கள் புத்தளிப்பு கருவிகளாக என்ன செய்கிறோம், பயன்படுத்துகிறோம், செய்து அதை என்ன செய்கிறோம், பயன்படுத்தி கொள்ளுறோம். அந்த வகையில் தான் ஒன்று என்ன செய்கிறோம், அந்த பால்மாப்பேணிகளில் இந்த சீமேந்து பாக்கை இறுக்கி கட்டிட்டு என்ன செய்கிறோம், சீமேந்து பாக்கை இறுக்கி கட்டி போட்டு அதை அதில் தட்டுறோம். அதில் தட்டுவதன் மூலம் நல்ல இசை, அதாவது ஒரு சத்தம், அதுதான் இசை. சரி, அப்போ தட்டுவதன் மூலம் எழுப்பப்படுகின்ற இசை தான், எழுப்பப்படுகின்ற சத்தம் தான் நல்லதொரு இசை, அதுதான் தோற்கருவி. ரைட், அதுதான் தோற்கருவி. அப்போ முதலாவது இசைக்கருவிகள் வகைகளில் இசைக்கருவிகளினுடைய வகைகளில் வந்து நாங்கள் முதல் பார்க்கிறது தோற்கருவிகள். ரைட், அப்போ தோலை வந்து இறுக்கி கட்டுறது. அப்போ அந்த தோலாக நாங்கள் புத்தளிப்பு கருவிகளில் பயன்படுத்துகிறது இந்த சீமெந்து கடதாசி. இங்கே வந்து இந்த மிருகங்களுடைய தோல், ஏன்னா மிருகங்களுடைய தோல் அதாவது மாட்டினுடைய தோலை வைத்து கொண்டு என்ன செய்கிறது, இறுக்கி கட்டி அதை அதை தட்டுவதன் மூலம் இசை, அதாவது சத்தம் எழுப்பப்படும். அந்த ஒலி எழுப்பக்கூடிய வாத்தியங்கள்லாம் இசைக்கருவிகள் என்றதில் தோற்கருவிகள் வகைகளை சார்ந்து இருக்கும். சரியா பிள்ளைகள்? அப்போ தோற்கருவிகளில் வந்து தபில், கஞ்சிரா, மிருதங்கம், தபேலா போன்றவற்றை நாங்கள் என்ன செய்யலாம், குறிப்பிட்டு சொல்லிக் கொள்ளலாம். சரியா? அப்போ தோற்கருவிகள் தோற்கருவிகளுடைய வகைகளில் முதல் நாங்கள் சொல்லிக்கொள்ளக்கூடியது இந்த தோற்கருவிகளில் தபில். ஏன்னா ஆலயங்களில் நடைபெறுகின்ற விழாக்கள் அல்லது வீட்டினுடைய சுபகர்மங்கள் எல்லாம் என்ன செய்வது, அடிக்கப்படுது. சரி, ரைட், வாசிக்கப்படுது. அப்போ இங்கே வந்து தபேலா, மிருதங்கம், கஞ்சிரா போன்றவற்றை நாங்கள் என்ன செய்யலாம், தோற்கருவிகளுக்கு உதாரணங்களாக எடுத்து சொல்லிக்கொள்ளலாம். சரியா பிள்ளைகள்? ரைட், அப்போ தோற்கருவிகள்னா தோலை இறுக்கி கட்டுவதன் மூலம் இறுக்கி
கட்டி அதனை தட்டுவதன் மூலம், அதில் வந்து தட்டுவதன் மூலம் எழுப்பப்படுகின்ற ஒலிதான் என்னது? இசை. அந்த இசைய தெருவ கருவிகள்லாம் தோற்கருவிகள். சரியான பிள்ளைகள், ட்ரை. இனி நாங்கள் இரண்டாவது வகையை பார்த்து கொள்ளலாம். சரியா? இரண்டாவது வகையை நாங்கள் பார்த்து கொள்ளலாம். சரியானே? சரி பிள்ளை. இனி நாங்கள் இரண்டாவது வகையை இசைக்கருவியை பார்ப்போம். இரண்டாவது வகை இசைக்கருவி, அதாவது நரம்பு கருவி என்று சொல்றது. எது? நரம்பு கருவி என்று சொல்லி சொல்வார்கள். பாருங்கள், எது நரம்பு கருவிகள் என்பதை நாங்கள் இங்கே பார்த்து கொள்ளலாம். சரியானே? நரம்பு கருவிகள் இதுதான் நாங்கள் பார்க்க போற இரண்டாவது வகை. நாங்கள் பார்க்க போற இரண்டாவது வகை. அப்போ முதல் நாங்கள் பார்த்தோம் தோற்கருவிகள் என்று சொல்லி. முதல் பார்த்தோம் எது? தோற்கருவிகள். அப்போ முதலாவது வகை அதுதான், தோற்கருவிகள். ரைட். தோலை வந்து இறுக்கி கட்டுவதன் மூலம், இறுக்கி கட்டி தட்டுவதன் மூலம் எழுப்பப்படுகின்ற இசை. ரைட். ஒலி, அதுதான் இசை. ரைட். இங்கே வந்து பாருங்கள், நரம்பு கருவிகள் தந்திகள் மூலம் நாதம் உண்டாகும் வாத்தியங்கள். அந்த நரம்பு, அதாவது இந்த நரம்பத்தான் சொல்கிறது தந்தி என்று சொல்கிறது. ரைட். தந்திகள் மூலம் நாதம் உண்டாகும் வாத்தியங்கள் நரம்பு கருவிகள் ஆகும். ரைட். எங்களுக்கு தெரியும், இப்போ எங்களுக்கு இயல்பாகவே உடனடியாக தெரிந்து கொள்ளக்கூடியது ஒன்று வீணை, ஏன்னா அல்லது வயலின், வீணை அல்லது வயலின். அதே போல் சித்தார், ஏன்னா கிட்டார்னு சொல்கிறோம் நாங்கள். அதே போல் தம்புரா, அடுத்தது இந்த கோட்டு வாத்தியம். இவை எல்லாமே நரம்பு கருவிகள். தந்தி மீட்டுவது, தந்தி மீட்டுறது, ஏன்னா தந்தி அதாவது கம்பி போன்ற அமைப்பு, இலை அமைப்பு அதில் இருக்கும். கம்பி போன்ற இலை அமைப்பு அங்கே அந்த இந்த கருவிகளில் இருக்கும். அதை அதில் தட்டியோ அல்லது அதை அதை அசைத்தோ மீட்டுறது, அதாவது அந்த தந்தியில் இருந்து உண்டாக்கப்படுகின்ற நாதம் ஓசை, அதுதான் இசை. இந்த வாத்தியத்தில் இருந்து, இந்த கருவிகளில் இருந்து எழுப்பப்படுகின்ற இசை, இதுதான் இரண்டாவது வகை. என்ன? நரம்பு கருவிகள். அப்போ எங்களுக்கு கட்டாயம் தெரிய வேணுமே, நான் ஒன்று தோற்கருவி, முதலாவது வகை என்ன பிள்ளைகள்? தோற்கருவி. தோற்கருவிகளுக்கு உதாரணம் தபீலா, தவில், மிருதங்கம் போன்றவற்றை நாங்கள் அங்கே சொன்னோம் பார்த்தோம். இங்கே வந்து நரம்பு கருவிகள். நரம்பு கருவிகள் என்று சொல்லிக்க தந்திகள், தந்திகள் மூலம் நாதம் உண்டாகும் வாத்தியங்கள் நரம்பு கருவிகள். அவற்றுக்கு உதாரணமாக தம்புரா, வீணை, சித்தார், வயலின், கோட்டு வாத்தியம் போன்றவற்றை நாங்கள் என்ன செய்யலாம்? குறிப்பிட்டு சொல்லிக்கொள்ள முடியும். சரியா? அப்போ இவற்றையும் நாங்கள் பார்த்துருக்கிறோம், என்ன இவற்றை இந்த இசைக்கருவிகளையும் நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? பார்த்திருக்கின்றோம். அந்த வகையில் தந்திகள் மூலம் இசை எழுப்பப்படுகின்ற வாத்தியங்கள், தந்திகள் மூலமாக நாதம் உண்டாக்குகின்ற இசைக்கருவிகள்லாம் நரம்பு கருவிகள். அதுதான் இரண்டாவது வகை. என்னது? நரம்பு கருவிகள் என்று சொல்லி நாங்கள் அவற்றை சொல்லிக் கொள்ள முடியும். சரியா பிள்ளைகள்? அப்போ மறக்கக்கூடாது, நரம்பு கருவிகள் எவை? நரம்பு கருவிகள் தம்புரா, வீணை, சித்தார், வயலின், மற்றது கூட்டுவாது. இவற்றை ஞாபகத்தில் வச்சிருக்க வேண்டும். சரியா பிள்ளையன்? ட்ரை. இனி நாங்கள் மூன்றாவது வகை இசைக்கருவி, துளைக்கருவி. என்னது? துளைக்கருவி. சரியானே? என்ன துளைக்கருவி என்றதை நாங்கள் பார்க்கலாம். பாருங்கள், முதலாவது வகை தோற்கருவி. சரியா? இரண்டாவது வகை நரம்பு கருவி, என்ன நரம்பு கருவி, இது தோற்கருவி. இது இரண்டாவது வகை நரம்பு கருவி. இப்போ பார்க்குற மூன்றாவது வகை வந்து துளைக்கருவி. துளை, துளைன்னா ஓட்டை. அப்போ இங்கே வந்து பாருங்கள், இதுக்குரிய விளக்கம் இசைக்கருவிகளில் உள்ள துளைகளின் ஊடாக, இசைக்கருவிகளில் உள்ள துளைகளின் ஊடாக காற்று புகுந்து வெளிவருவதன் மூலம் இசை உண்டாகும் வாத்தியங்கள் துளைக்கருவிகள். அப்போ அந்த இசைக்கருவிகளில் இருக்கிற துளைகளின் ஊடாக காற்று புகுத்தப்பட்டு அந்த காற்று புகுவதன் காரணத்தினால பெறுகின்ற ஓசை, அதுதான் அந்த இசைக்கருவியில் இருந்து துளைக்கருவிகள், துளை இசைக்கருவிகள், காற்று கருவிகள் என்று சொல்கிறார். காற்றிசை கருவிகள், காற்றின் மூலம் இசையை எழுப்பக்கூடிய கருவிகள்.
அந்த காற்றை வழங்குறது மனிதன். ஏன்னா அந்த காற்றை வழங்குகின்ற சக்தி மனித சக்தி. பாருங்கள், இசைக்கருவிகளில் உள்ள துளைகளின் ஊடாக காற்று புகுந்து வெளிவருவதன் மூலம் இசை உண்டாகும் வாத்தியங்கள் துளைக்கருவிகள். ரைட், அதில் பாருங்கள் நாதஸ்வரம். அப்போ நாதஸ்வரம் வந்து பல்வேறுபட்ட பெயர்களினால் அழைக்கப்படுது. நாகசுரம், நாதஸ்வரம் என இப்படி பல்வேறுபட்ட பெயர்களை கொண்டு இந்த நாதஸ்வரம் சொல்லப்படுகிறது. ரைட், அப்போ நாதஸ்வரம், நாதஸ்வரத்தில் இருக்கின்ற அந்த துளை, துளையினூடாக செலுத்தப்படுகின்ற காற்று, அந்த காற்றின் மூலமாக எழுப்பப்படுகின்ற ஒலி, அதுதான் இந்த துளைக்கருவிகளில் இருந்து எழுப்பப்படுகின்ற இசை. அடுத்த மகுடி, புல்லாங்குழல். ஏன்னா நாதஸ்வரம், மகுடி, புல்லாங்குழல், இந்த மூன்றும் அந்த கருவிகளில் இருக்கின்ற துளைகளின் வாயிலாக புகுத்தப்படுகின்ற காற்றின் மூலமாக எழுப்பப்படுகின்ற நாதம் அல்லது ஒலி அல்லது சத்தம், அதுதான் காற்றிசை கருவி அல்லது துளைக்கருவி என்பதை எங்களுக்கு ஞாபகப்படுத்தும். சரியா, இப்போ ஆலயங்களில் வந்து இடம்பெறுகின்ற திருவிழாக்களில் இரண்டு வாத்தியங்கள், இரண்டு வகையான வாத்தியங்கள், ஒன்று தோற்கருவி, இரண்டாவது இந்த துளைக்கருவி. இந்த இரண்டும் ஒன்றாக இணைந்து இசையை வழங்குகின்ற திருவிழாக்கள் அல்லது சந்தர்ப்பங்கள் நிறைய அதிகம் உண்டு. ஏன்னா அந்த வகையில் நாதஸ்வரம் அதே போல் தவில், இந்த இரண்டும் ஆலய திருவிழாக்களில் நாங்கள் பார்க்கின்ற, ரசிக்கின்ற, கேட்கின்ற இரண்டு வகையான இசை வாத்தியங்களுடைய இசை. ரைட், அப்போ அந்த வகையில் வந்து மூன்று வகையான இசைக்கருவிகள், பிரதானமாக மூன்று வகையான இசைக்கருவிகளை நாங்கள் ஞாபகத்தில் வச்சிருக்க வேண்டும். ஒன்று தோற்கருவி. ரைட், அப்போ தோற்கருவி என்றது தோற்கருவிகளுக்குள்ள தவில், அதே போல் தபேலா, மிருதங்கம் போன்றவற்றை நாங்கள் உதாரணங்களாக சொல்லிக்கொண்டோம். அடுத்த இரண்டாவது வகை நரம்பு கருவி, தந்திகளை மீட்கிறது, தந்தி மீட்டல், தந்திகளை மீட்பதன் மூலமாக ஒலி எழுப்பப்படுகிறது, அந்த ஒலி தான் இசையாகிறது, அதுதான் நரம்பு கருவி. கிட்டார், வீணை, தம்புரா போன்றவற்றை, வயலின் போன்றவற்றை நாங்கள் இதுக்கு நரம்பு கருவிகளுக்கு உதாரணமாக குறிப்பிட்டு கொள்ளலாம். இப்போ மூன்றாவதாக பார்க்கிறது தான் துளைக்கருவிகள். இசைக்கருவிகளில் இருக்கிற துளைகளின் ஊடாக காற்று வளங், காற்றை உட்புகுத்தி காற்று உட்புகுவதன் மூலமாக ஒலி எழும், சத்தம் எழும், நாதம், அந்த நாதம், அந்த இசை, அதுதான் இந்த துளைக்கருவிகள் மூலமான இசை. சரியா பிள்ளைகள், அப்போ அந்த துளைக்கருவிகள்லாம் நாதஸ்வரம், மகுடி, புல்லாங்குழல். சரியா பிள்ளைகள், இந்த மூன்றையும் நாங்கள் ஞாபகப்படுத்தி வச்சிருக்கலாம். ரைட், அதே போல் இந்த புல்லாங்குழலை வைத்து வினாக்கள் கேட்க, புல்லாங்குழலில் இருக்கின்ற துளைகளினுடைய எண்ணிக்கை. ரைட், இந்த இசைக்கருவிகளை வைத்து கொண்டு தோற்கருவிகள் அல்லது துளைக்கருவிகள் அல்லது காற்றின் மூலம் இயங்குகின்ற கருவிகள், இசைக்கருவிகள். சரி, இப்படி பல்வேறுபட்ட வழிகளில் எங்களுக்கு தமிழிலும் சரி, அதனால் சுற்றாடல் சார் செயற்பாடுகள் பாடத்தை உள்ளடக்கியான பாடத்திலையும் சரி, எங்களுக்கு வினாக்கள்லேயும் சரி, இந்த கேள்விகள் அடிக்கடி கேட்கப்படுறது. ரைட், இதற்கு அடுத்தபடியாக நாங்கள் பார்க்கிறோம் கஞ்சக்கருவிகள் என்று சொல்லி பார்க்கலாம். என்ன அடுத்த நான்காவது வகை? எங்களுக்கு மூன்று பிரதான வகை, ஒன்று தோற்கருவி, அடுத்தது நரம்பு கருவி, அடுத்தது துளைக்கருவி. இந்த மூன்றோடு அடுத்ததாக இணையது கஞ்சக்கருவி. இந்த கஞ்சக்கருவி எதனால் ஆக்கப்பட்டிருக்கும்? உலோகத்தினால செய்யப்பட்ட இசைக்கருவிகள். உலோகத்தினால செய்யப்பட்ட இசைக்கருவிகள்லாம் கஞ்சக்கருவிகள் எனப்படும். இந்த இவற்றை தட்டுவதன் மூலமோ அல்லது பாருங்கள் மோர்சிங் கைத்தாளம், என்ன மோர்சிங் கைத்தாளம். ரைட், இந்த மோர்சிங்கிறது வாயோடு தொடர்புடைய ஒரு ஒரு அதிக பிரயத்தனம் செய்து இசை எழுப்பக்கூடிய ஒரு இசைக்கருவி மோர்சிங். ரைட், ரைட், அப்போ பாருங்கள் உலோகத்தினால் செய்யப்பட்ட இசைக்கருவிகள், உலோகத்தினால் செய்யப்பட்ட இசைக்கருவிகள் கஞ்சக்கருவிகள் என்று சொல்லி அழைக்கப்படும். அதற்கு உதாரணமாக மோர்சிங், அடுத்தது கைத்தாளம் ஆகியவற்றை நாங்கள் இங்கு குறிப்பிட்டு சொல்லலாம். சரியா பிள்ளையர், அப்போ இது நான்காவது வகையாக நாங்கள் இதை பார்க்கலாம். சரியா, ரைட், அப்போ கஞ்சக்கருவிகள் என்றால் என்ன பிள்ளையர்? உலோகத்தினால ஆக்கப்பட்ட அல்லது செய்யப்பட்ட இசைக்கருவிகள்
கஞ்ச கருவிகள் எனப்படும். கஞ்ச கருவிகள் எனப்படும். இதில் மோர்சிங், மற்றது கைத்தார் ஆகியவற்றை நாங்கள் குறிப்பிட்டு சொல்லலாம். சரி, இங்கே பாருங்கள் படங்களை, ரைட். அப்போ இதில் வந்து பாருங்கள், இந்த இந்த முதலாவது மிருதங்கம், அதே போல் இந்த இடத்துல இருக்கிற தவிர் இவை வந்து என்னது தோற்கருவிகள். அதே போல் இங்கே பாருங்கள், இதிலேயே ரபான், அதே போல் ரபானோட சேர்ந்து உலோகத்தினாலே ஆக்கப்பட்ட இன்னொரு இசையை திறவல்ல இரண்டு ஊடகங்கள் இணைந்திருக்கின்ற ஒரு ஒரு இசைக்கருவி, ரைட். அதே போல் இங்கால கைத்தாளம், இது தவிர். அவள் இதில் பாருங்கள், தோற்கருவியும் இருக்குது. இந்த படங்களில் நாங்கள் பார்க்குறோமே என்ன, தோற்கருவி இருக்குது, அதே போல் துளைக்கருவி இருக்குது, அதே போல் கஞ்சக்கருவிகள் இருக்கின்றன. சரியா, சரியா இல்லையா? அப்போ இசைக்கருவிகள்ன்றது எங்களுடைய சமயத்தோடு எங்களுடைய பண்பாடோடு இணைந்திருக்கின்ற விடயம், ரைட். அப்போ நாங்கள் எங்களுடைய கலை, அதாவது கலை பண்பாட்டில் வந்து இந்த இசைக்கருவிகள் மிக முக்கியமானவை. சரியா, ரைட். அப்போ தோற்கருவிகள், துளைக்கருவிகள், நரம்பு கருவிகள், கஞ்சக்கருவிகள் என்று சொல்லி நாங்கள் இசைக்கருவிகளை பார்த்து கொள்ளலாம். சரியா, ரைட். பாருங்கள், எங்களுக்கு இந்த இசைக்கருவிகள் அரங்கத்தில் வாசிக்கப்படுகின்ற அரங்கிசை கருவிகள், பாருங்கள், அரங்கிசையில் வாசிக்கப்படுகின்ற முக்கியமான கருவிகள், ரைட். அரங்க இசை இசையில் வந்து வாசிக்கப்படுகின்ற முக்கியமான இசைக்கருவிகள் என்று சொல்லியிருக்கே, நாங்கள் இங்கு குறிப்பிடப்படுகின்ற வீணை என, முதலாவது வீணை, கோட்டு வாத்தியம் என, இரண்டாவது கோட்டு வாத்தியம், மூன்றாவது புல்லாங்குழல், அதே போல் நாதஸ்வரம், அங்கே நாதஸ்வரம் என்று பார்க்குறாங்க, எல்லாம் ஒன்றுதான். அதே போல் வயலின், இங்கே குறிப்பிடப்படுகின்ற இந்த வாத்தியங்கள், இந்த இசைக்கருவிகள் அனைத்தும் அரங்கிசையில் வாசிக்கப்படுகின்ற முக்கிய கருவிகள். தரன் நான்கு பாடத்திட்டத்தில் இருக்கின்ற அரங்கிசையில் வாசிக்கப்படுகின்ற முக்கியமான கருவிகள் இங்கு காட்டப்படும். சரியா பிள்ளைகள், பாருங்கள், இது உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்க வேணும். சரி, அரங்கிசையில் வாசிக்கப்படுகின்ற அல்லது இசைக்கப்படுகின்ற முக்கிய கருவிகள், அரங்கிசையில் வாசிக்கப்படும் முக்கிய கருவிகள், அதில் ஒன்றுதான் வீணை, அடுத்தது கோட்டு வாத்தியம், அடுத்தது புல்லாங்குழல், அடுத்தது நாதஸ்வரம், இறுதி பயல். சரியா இல்லையா? இவை அரங்கிசையில் வாசிக்கப்படுகின்ற இசைக்கருவிகள், முக்கிய கருவிகள் என்று சொல்லி நாங்கள் இவற்றை பார்க்கலாம். சரியா? இதே போல் நாங்கள் முதல் பார்த்தது அரங்கிசையில் வாசிக்கப்படுகின்ற பிரதான கருவிகள் அல்லது முக்கிய கருவிகள் என்று அதனை சொல்லிக்கொள்ளலாம். இப்போ இங்கே பார்க்கிறது அரங்கிசையில் வாசிக்கப்படும் துணைக்கருவிகள். சில இடங்களில், சில சந்தர்ப்பங்களில் சில வாத்தியங்கள் பிரதான கருவிகளாக அல்லது பிரதான இசைக்கருவிகளாக, பிரதான வாத்தியங்களாக இருப்பதோடு மாத்திரமின்றி வேறுபட்ட சந்தர்ப்பங்களில் அவை துணை இசைக்கருவிகளாகவும் பயன்படுவதை நாங்கள் பார்க்கலாம். துணை இசைக்கருவிகளாக பயன்படுவதையும் நாங்கள் பார்த்து கொள்ளலாம். அந்த வகையில் அரங்கிசையில் வாசிக்கப்படும் துணைக்கருவிகளில் வயலின், மிருதங்கம், தபில், கஞ்சிரா போன்றவற்றை துணைக்கருவிகளாகவும் நாங்கள் கொள்ளலாம் என்றது தான் இதனுடைய கருத்து. ஏற்கனவே நாங்கள் முதல்ல பார்த்ததிலேயும் இங்கிருக்கின்ற இப்போது நாங்கள் பார்க்கிறதிலையும் வந்து ஒத்துப்போகின்ற ஒரே கருவிகள் இருக்கின்ற சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அப்போ சில சந்தர்ப்பங்களில், சில இசை நிகழ்வுகளில் சில இசைக்கருவிகள் பிரதானமான இசைக்கருவிகளாகவும் துணை இசைக்கருவிகளாகவும் பயன்படுத்தப்படுகின்றன என்பதை மறக்கக்கூடாது. சரியா பிள்ளைகள், அப்போ அரங்கிசையில் வாசிக்கப்படும் துணைக்கருவிகள் என்றதில் வயலின், மிருதங்கம், தவில், கஞ்சிரா என்பனவும் இருக்கின்றன என்றதை மறக்கக்கூடாது. சரியா பிள்ளைகள், அப்போ அங்கே முதல் பார்த்ததில் பாருங்கள், முதல் பார்த்ததில், அதாவது முதல் பார்த்த விடயத்தில் அரங்கிசையில் வாசிக்கப்படும் முக்கிய கருவிகள், அரங்கிசையில் வாசிக்கப்படும் முக்கிய கருவிகள் என்றதில் பாருங்கள், வீணை, கோட்டு வாத்தியம், புல்லாங்குழல், நாதஸ்வரம், வயலின் என்பன இருக்கின்றன. அதே போல் அங்கால் நாங்கள் போனால் வயலின் என்றதை பாருங்கள், ஏன்னா அங்கும் இருக்கு, இந்த இடத்திலேயும் இருக்கு, அரங்கிசையில் வாசிக்கப்படும் துணைக்கருவிகள் என்றதிலேயும் இந்த வயலின் இருக்குது. அப்போ வயலின், மிருதங்கம், தவில், கஞ்சிதா போன்றவை துணைக்கருவிகளாகவும்
சில சந்தர்ப்பங்களில் தொழிற்படுகின்றன. சரி, இப்போ நாங்கள் கிராமிய இசை அல்லது கிராமிய பண்பாடு என கிராமியம் என்றதுக்குள்ள இசைக்கருவிகள் சிலவற்றையும் நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். ரைட், கிராமிய இசைக்கருவிகள். சரி, கிராமிய இசைக்கருவிகள் என்றதில் பாருங்க, எக்காளம், கஞ்சிரா, தவண்டை, உடுக்கை என உடுக்கை, தம்பட்டம் என தம்பட்டம் போன்றவற்றை நாங்கள் இங்கு கிராமிய இசைக்கருவிகள் என்ற அடிப்படையில் குறிப்பிட்டு கொள்ளலாம். இந்த தம்பட்டம் என்றது கூட அந்த அரசர் காலத்தில் மக்களுக்கு செய்தியை சொல்வதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு இசைக்கருவி என ஒரு இசைக்கருவி, ஒரு ஊடகம் என தகவல்களை பரிமாறிக்கொள்வதில் ஆரம்ப காலத்தில் இருந்த முறைகளில் மன்னர் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு முறை தம்பட்டம் அடித்தல். தம்பட்டம் அடித்து செய்தியை சொல்வது, மன்னர் அல்லது அரசர் அந்த தான் தன்னுடைய ஆட்சி எல்லைக்குள்ளே இருக்கின்ற மக்களுக்கான செய்தியை பரிமாற்றி கொள்வதற்கு இந்த தம்பட்டம் அடித்து மக்களுக்கு செய்தியை சொல்கிற முறையை பயன்படுத்தினார்கள். ரைட், அதே போல் கிராமிய இசைக்கருவிகளுக்குள்ளேயும் நாங்கள் அந்த தம்பட்டம் என்ற அந்த இசைக்கருவியை கொண்டு வரலாம். உடுக்கை, அடுத்தது உடுக்கை என ரைட், உடுக்கை ரைட், எங்களுடைய சமய வழிபாட்டிலெல்லாம் உடுக்கை சிவனுடைய கைகளில் இருக்கிற ஒரு இசைக்கருவி உடுக்கை. ரைட், அதே மாதிரியாக ஏனைய எக்காளம், கஞ்சிரா, தவண்டை போன்றவையும் கிராமிய இசைக்கருவிகளாக கொள்ளப்படுகின்றன. கிராமிய இசை கருவிகளாக இவை கொள்ளப்படுவதுன்னு நாங்கள் பார்க்கலாம். அப்போ இசையன்றது ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஒரு மனிதனுடைய வாழ்வோடு இருக்கின்ற ஒரு விடயம். சரியானே ரைட், அதனுடைய தொடர்ச்சியாக பாருங்கள், அரங்கிசையில் வாசிக்கப்படும் முக்கிய கருவிகள். ரைட், இதை நான் திரும்ப ஒருக்காம கேட்கிறேன். முதல் நாங்கள் பார்த்தது அதே மாதிரி அரங்கிசையில் வாசிக்கப்படும் துணை கருவிகள். அது ஒரே இடத்தை அதை நாங்கள் பார்த்து கொள்கிறோம். சரியானே ரைட், ஒரே இடத்தை பார்த்து கொள்கிறோம். அதே போல் ரைட் பாருங்கள், அதே போல் நாங்கள் இங்கே முழுவதுமாக பார்க்கிறோம். சரி, அரங்கிசையில் வாசிக்கப்படும் முக்கிய கருவிகள் என்றதில் வீணை, கோட்டு வாத்தியம், புல்லாங்குழல், நாதசுவரம், வயலின் போன்றவற்றை சொல்கிறோம். இங்கே பாருங்கள், அடுத்தது அரங்கிசையில் வாசிக்கப்படும் துணை கருவிகள். இங்கே பிரதான கருவிகள் என்ற அடிப்படையில் எம்பெறுது, முக்கிய கருவிகள் என்ற அடிப்படையில் வயலின் எம்பெறுகிறது. அதே போல் இங்கே துணை கருவிகள் என்ற அடிப்படையிலையும் பெறுகிறது. அதை காட்டுவதற்காக தான் இங்கே போடப்பட்டிருக்குது. சரி ரைட், அப்போ இங்கே பாருங்கள், இந்த வயலில் இந்த இடத்தை இருக்கின்ற இந்த கோடுகள் அல்லது கம்பிகள் மாதிரியாக இருக்கின்ற இந்த இதை என்ன இதைத்தான் சொல்கிறது தந்திகள். தந்திகளை மீட்டுவதன் மூலம் உண்டாகின்ற ஒலி இசை, அந்த இசையை தருகின்ற கருவிகளுக்கு பேர் தான் நரம்பு கருவிகள். சரியா இல்லையா? அப்போ இந்த நரம்பு கருவிகள் என்றதையும் நாங்கள் என்ன செய்திருக்கிறோம், பார்த்துருக்கிறோம். சரியா, நரம்பு கருவிகள் என்றதும் இங்கே பார்த்துருக்கிறோம். அப்போ இசைக்கருவிகளில் வந்து தோற்கருவிகள், இசைக்கருவிகளில் வந்து தோற்கருவிகள், துளைக்கருவிகள், நரம்பு கருவிகள் என்று சொல்லி பார்த்துருக்கிறோம். சரியா, துளைக்கருவிகள்லாம் காற்றின் மூலமாக ஒலி எழுப்புகின்ற, காற்றை உட்புகுத்துவதன் மூலம் இசை அதாவது சத்தம் உண்டாகிறது. அந்த சத்தத்தை தருகின்ற இசைக்கருவிகள்லாம் காற்றுக்கருவி அல்லது காற்றிசைக்கருவி அல்லது துளைக்கருவிகள் என்று சொல்லி நாங்கள் பார்த்திருக்கிறோம். சரியா, அரங்கத்தில் வாசிக்கப்படுகின்ற பிரதான கருவிகள் அதே போல் துணை இசைக்கருவிகள் என்று சொல்லியும் பார்த்திருக்கிறோம். சரியா பிள்ளைகள், அப்போ இசை என்றது ஒரு மனிதனோட சேர்ந்திருக்கின்ற ஒரு மிகப்பெரியதொரு வரப்பிரசாதம். இசையை நாங்கள் ரசிக்கிறோம் என இசையை நாங்கள் ரசிக்கிறோம். இசைக்காக பயன்படுத்தப்படுகின்ற இசைக்கருவிகள் எந்தெந்த வகையை சார்ந்தவை, அவை எவற்றினாலே ஆக்கப்பட்டவை என்பதை நாங்கள் அறிந்து வைத்திருக்க வேணும். சரியா பிள்ளைகள், அப்போ இசைக்கருவிகளுடைய வகைகள், அந்த வகைகளுக்குள்ள உள்ளடங்குகின்ற இசைக்கருவிகள் தை இவற்றை இன்றைக்கு நான் உங்களுக்கு கூறியிருக்கிறேன். இந்த இசைக்கருவி, இசைக்கருவிகளுடைய வகைகள், இசைக்கருவிகளுக்குள்ள உள்ளடங்குகின்ற இசைக்கருவி வகைகளுக்குள்ள உள்ளடங்குகின்ற இசை கருவிகள் இவை என்றெல்லாம் உங்களுக்கு நன்றாக இப்போ உங்களுக்கு மனதில் நிற்கும். அந்த வகையில் தமிழ் பாடத்திலேயோ அல்லது சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகள் பாடத்திலேயோ கேட்கப்படுகின்ற காற்றிசைக்கருவி என்றால் என்ன, அல்லது காற்றிசைக்கருவி எது, அல்லது
தோற்கருவி எது, நரம்பு கருவி எது என்று சொல்லி கேட்கப்படுகின்ற வினாக்களுக்கு விடையளிப்பதற்கு இது உங்களுக்கு உதவியாக இருக்கும். அந்த வகையில் நாங்கள் இவைக்கு இசைக்கருவிகள் என்றது பற்றி பார்த்திருக்கிறோம். மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி பிள்ளைகள். கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.